ஆறாவது ஆக்டில் இந்த 13வது ஸ்லோகம் இல்லையா, பரிணத கடோர புஷ்கர கர்ப்ப சத பீன மஸ்ருண சுகுமாரஹ நந்தயதி சந்திர சந்தன நிஷ்யந்த ஜடஸ்தவ ஸ்பர்ஷா. ராமன் வந்து லவனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். ஏன்னா அந்த உன்னுடைய ஸ்பர்ஷமானது எப்படி இருக்குன்னு லவனுடைய ஸ்பர்ஷம் எப்படி இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாரு இதில் இல்லையா. அப்புறம் லவ இந்த மாதிரி ஒரு, அதாவது அஹைதுகி பிரேமாங்கிறது அதுதான், ஒரு காரணமே இல்லாத திடீர்னு அந்த குழந்தைய பார்த்த உடனே, பார்த்த மாத்திரத்துல அவர் வந்து ஆலிங்கனம் பண்ணின்ற உடனே தனக்கு வந்து அந்த லவனுடைய ஒரு ஸ்பர்ஷம்ங்கிறது எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கறதுன்னு சொல்றச்சே, அப்போ லவனுக்கு ஒரு க்ஷணம் வெக்கம் வந்துடுறது. ஈத்ரிஷம், எனக்கு என்னை பத்தி இப்படி ஒரு அகாரண ஸ்னேகம் இருக்கு இவருக்கு, இவரை போய் நம்ம வந்து ஒரு விரோத பார்வையோட பார்த்துட்டோமே அப்படின்னு அவன் வந்து வருத்தப்படுறான். இப்பேற்பட்ட இவருக்கு வந்து அமீஷாம் அமீஷாம் இவர்களுடைய ஈத்ரிஷா இப்பேற்பட்ட அகாரண ஸ்னேகா, ஒரு ஹேத்து காரணமே இல்லாத ஒரு ஆசைங்கிறது இவருக்கு எவ்வளவு இருக்கு என் பேர்ல, மாம் பிரதி என்னை குறித்து. மயா, ஆனா நான் என்ன பண்ணேன், மயா புனகா என்னால் அக்னியன, விஷயம் தெரியாத நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இது பண்ணேன், அதாவது மயா அக்னியனமயா ஒண்ணுமே தெரியாத நான் ஏபியகா அபித்ரோக்தும் இவர்களிடத்துல ஒரு துரோகம் கொண்டு, ஆர் அந்த ஒரு விரோதம் கொண்டு பேசிட்டேன் இல்லையா. ஆயுத பரிகிரகம் யாவது அத்தியாரோடா துரியோகா, நான் வந்து ஆயுத பரிகிரகா, நான் ஆயுதத்தை எடுத்துண்டதுங்கிறது ஒரு தப்பான ஒரு செயல் இல்லையா இவரை பத்தி. ஏன்னா இவர் காரணமே இல்லாத என்கிட்ட இவ்வளவு ஸ்னேகம் காமிக்கிறச்சு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு துரியோகா ஒரு கெட்ட விவகாரம் செஞ்சுட்டேன், ஒரு தப்பான செயல் அது நான் செஞ்சது, இப்படி ஒரு துரோகமானது. இந்த துருகுங்கிறது ஏபியகா அபித்ரோக்தும்ங்கிறது இருக்கோ இல்லையோ, துருஹியத்தைங்கிறதுக்கும் சதுர்த்தி விபக்தி வரணும். குருது துருகோர் கர்ம ஏதோ ஒண்ணு வரும், கிருத துருக ஈர்ஷியா அசூயா அர்த்தானாம் யம் பிரதி கோபா. அண்ட் அதே சமயத்தில் கிருத துருக வந்து கர்மாவானது யாரை நான் விரோதிக்கிறேனோ அந்த கர்மா வந்து சம்பிரதானத்தில் இருக்கும், தட் இஸ் ஃபோர்த் கேஸ், சதுர்த்தி விபக்தியில் வந்துடும், நாட் சம்பிரதானம். அதனால்தான் இங்கே ஏபியா அபித்ரோக்தும் ராமனை குறித்து ஒரு துரோகமானது, துரோகிக்கணும்னு நினைக்கிற என்னுடைய இந்த ஒரு ஆயுத பரிகிரகம் வில்ல ஏந்திண்டேன் பாரு, அது வந்து துரியோகா, அது ஒரு பெரிய தப்பான ஒரு செயல் இல்லையா, அதனால உடனே அவன் வந்து என்னை மன்னிச்சிடுங்கோன்னு சொல்றாரு. மிருஷ்யதாம் மன்னிக்கணும், எதை, இதானீம் லவசிய லவனுடைய பாலிஷதாம் தாதபாதாக, லவசிய பாலிஷதாம் என்னுடைய சிறுபுள்ளத்தனத்தை தாதபாதாக தந்தை மிருஷ்யதாம் இதானி, அத நீங்க மன்னிச்சிருங்கோ. நான் என்ன தப்பு பண்ண, நீ கிம் அபராதம், அஸ்வ அனுயாத்திரிகேபியஹ, அந்த குதிரையை பின்தொடர்ந்து அஸ்வமேத யாகத்தினுடைய குதிரையை முன்னாடி விட்டு பின்னாடி தொடர்ந்து வந்த போர் வீரர்களிடம், மேலும் தாத பிரதாப ஆவிஷ்கரணம் உபஸ்ருத்ய, அவர்களிடமிருந்து அந்த பஞ்சமியில வரணும், ஸோ அந்த போர் வீரர்களிடமிருந்து தாத்தபாத உன்னுடைய பிரதாப, அதாவது ராமனுடைய பிரதாபத்தை ஆவிஷ்கரணம் பிரஸ்தாபிக்க கூடிய அந்த இவர்களிடமிருந்து என்னன்னா, சாரி உபஸ்ருத்திய கேட்டுவிட்டு, ஓகே, தாத பிரதாப தன் ராமனுடைய பிரதாபத்தை ஆவிஷ்கரணம் பிரகடனம் செய்வதை உபஸ்ருத்திய கேட்டுவிட்டு அனேன வீராயுதம், அப்படியே பெரிய வீரம் போல ஆச்சரிச்சு நடந்துட்டான். இன் தி சென்ஸ் ஹி ஷோட் ஹிஸ் ப்ராவிஸ், உன்னுடைய ஒரு இதை பிரதாபத்தை கேட்ட மாத்திரத்துல இவன் வந்து தன்னுடைய ப்ராவஸை காமிக்க ஆரம்பிச்சான் அப்படிங்கிற, அதை ராமன் வந்து ஒத்துக்கிறார் அழகா. நனுவயம் அலங்காரகா க்ஷத்ரியஸ்ய, ஒரு க்ஷத்ரியனா இருந்துண்டு எவனோ ஒருத்தன் வந்து தன்னுடைய தேஜஸை காமிக்கிறான்னா அந்த மகிமாக்கு ஏத்த மாதிரி தானும் தன்னுடைய மகிமையை காமிச்சுத்தான் ஆகணும்,
இன்னொருத்தருடைய ஒரு தேஜஸ பொறுத்துக்க முடியாதுன்னு ராமன் வந்து அதுக்கு வந்து இது பண்றார், கரெக்டுன்னு சொல்லி சொல்றார். அஸ்வ அனுயாத்திரிகேபியா, குதிரையை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்களிடமிருந்து தாத ராமனுடைய பிரதாபத்தை ஆவிஷ்கரணம் வெளிப்படுத்துவதை கேட்டுவிட்டு உபஸ்ருத்ய அனேன வீராயுதம், இந்த லவன்னால வீராயுதம், ஒரு வீரன் சங்கிராமம் அதாவது சண்டைய ஆரம்பிச்சுட்டாமா? நனு தேஜஸ்விங்கிறது வந்து அந்த வீராயுதம்ங்கிறது இருக்கும் இல்லையோ, அதுதான் அயம். அந்த வீரபாவம்ங்கிறது இருக்கே அது வந்து க்ஷத்ரிய க்ஷத்ரஸ்ய அலங்காரா, க்ஷத்ர தர்மம், க்ஷத்ரிய தர்மத்திற்கு அது வந்து ஒரு அலங்காரமே தவிர அதை வந்து குத்தம் சொல்லக்கூடாது. அதுக்கு நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுக்காக சொல்றார். சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு இந்த ஸ்லோகம்னா, தேஜஸ் தேஜஸ்வி பிரசிருதம் அபரேஷாம் விஷஹதே, அபரேஷாம் தேஜஹா பிரசிருதம் தேஜஹா தேஜஸ்வி ந விஷஹதே, ஒரு தேஜஸோடு இருக்கக்கூடிய ஒருத்தன், அபரேஷாம் பிரசிருதம் தேஜஹா மற்றவர்களுடைய ஒரு தேஜஸினுடைய ஒரு பிரகடனம், பிரதாபம், சௌரியத்தினுடைய ஒரு பிரகடனம் இருக்கே அது வந்து ந விஷகதே, அதை வந்து பொறுப்பதில்லை. சகதே இருக்கோ இல்லையோ, அதுல வீங்கிற உபசர்க்கத்தை சேர்க்கிறார். ஸோ விஷகதேங்கிறது அதை பொறுக்க முடியாத வாழால. தேஜஸ்னு ஒன்றுத்த பார்த்துட்டா இட் இஸ் ஆட்டோமேட்டிக் தட் தே வில் ஹாவ் ஆல்சோ ஹாவ் டு ஷோ தேர் ப்ராவெஸ், ரைட்? இந்த அது என்ன இந்த இதுல வருமே கிராத அர்ஜுனியத்துல, அமர்ஷ சூன்யேனு கோபம் இல்லாத ஒருத்தன் தான் வந்து ந வித்விஷாதரா, கோபம் இல்லாத இதுக்கெல்லாம் ஒரு பதில் செயல் ஒருத்தன் பண்ணலைன்னா அவனுக்கு வந்து வித்வான்களுக்கு நடுவுலையும் ஒரு ஒரு இது இருக்காது, ஒரு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லுவார் கிராதார்ஜுனத்துல. அமர்ஷ சூன்யேன ஜந்துனா ந ஹார்தேன ந வித்விஷாதரஹாம்பர், சட்டுன்னு வேர்ட் ஞாபகம் வரமாட்டேங்குது. அதே சிசுபால வதத்துலேயும் சொல்லுவார், சிசுபால வதத்தில் ரெண்டாவது சர்க்கத்தில் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து என்ன பண்ணுறது இப்போ சிசுபாலனை பொறுத்த வரையில், அவன் எக்கச்சக்கமாக தப்பு பண்ணிட்டானே நமக்கு அப்படின்னு சொல்கிறச்சு கோபத்தோடு நம்ம இவர் பேசுவார் பலராமர், ஹி வில் கண்டக்ட் இது அமர்ஷ சூன்யேன ஜனசிய ஜந்துனா ந ஜாத ஹார்தேன வித்விஷாதரா, கரெக்டு. அது வந்து கிராதார்ஜுனியத்தில் சிசுபால வதத்தில் வந்து கோபமாக பலதேவர் பேசுவார், உத்தவரும் இருப்பார், பலராமரும் இருப்பார், கிருஷ்ணர் வந்து அட்வைஸ் கேட்பார், நீங்க சொல்லுங்க நான் இப்போ சிசுபாலனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறச்சு முதல்ல சி இம்பல்சிவ் பிஹேவியர், அதனால பலதேவர் முதல்ல பேசிடுவார். அது சொல்றச்சு வரிசையா இவன்ட்டெல்லாம் நீ வந்து பொறுமையா இருக்கவே கூடாது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியோக பரேணாபி மகிம்னான மகாத்மனாம் பூர்ணஸ் சந்திரோதயாகாங்கி திருஷ்டாந்தோத்திர மகார்ணவகாம்பர், அதாவது ஒரு ஒரு மகிம்னா பரேண பரேணாபி மகிம்னா மகாத்மனாம் ந திருப்தி யோகா, இன்னொருத்தன் வந்து ஒசத்தியா இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒருத்தன் உட்கார மாட்டாங்கிறார் மகாத்மாக்கள்லாம், அவளுக்குலாம் ந திருப்தி யோகா, அதை பார்த்து ஒரு திருப்தி வராது. சி யூ ஆர் ஆல்ரெடி ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள் இன் மை ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருக்கிறவா கிடையாதுங்க, எனக்கு போறோம் இந்த இந்த வீர விளையாட்டு, இப்போ இவனுடைய வீரத்தை பார்த்துட்டு நான் டூ ஐ ஹாவ் டு ஷோ மை ப்ராவெஸ்ங்கிறத வந்து யோசிக்க மாட்டான்னு நினைக்காத, தே ஆர் நெவர் சாட்டிஸ்ஃபைட் வித் தேர் ஓன் ப்ராவெஸ், எப்பவுமே தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு ஒரு சான்ஸ் வந்ததுன்னா உடனே காமிச்சிருவான். அதுக்கு என்ன திருஷ்டாந்தம்னா சமுத்திரம், ஏற்கனவே சமுத்திரம் சாதாரணமாக இருக்கிறச்சே பூர்ணமாக தான் இருக்குது, நான் பூர்ணமாக இருக்கேன் எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் போகிறோன்னு சொல்லி என்றைக்கும் நிம்மதியாக இருக்கிறது இல்லை, அந்த பூர்ணச்சந்திரன் உதயமான பொழுது இது வந்து இன்னும் தன்னை வந்து பூரிச்சு காமிக்கிறதாம், அப்படி கொந்தளிச்சுட்டு மேலே எவ்வளவு இன்னும் ஐ கேன் பி ஃபுல் அப்படிங்கிறத ட்ரை பண்ணோம் எப்போவுமே, அதுதான் க்ஷத்ரியனுடைய ஒரு தர்மம்பர் பலதேவர். இது திருப்தியோக பரேணாபி மகிம்னான மகாத்மனாம்பர், திருப்தியே கிடைக்காத வாளுக்கு, அதனால் அதுதான் இங்கே தேஜஸ்வி ஒரு பராக்கிரமத்தோட இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பிரசிருதம் அபரேஷாம் தேஜகா,
இன்னொருத்தனுடைய ஒரு பராக்கிரமம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருந்தது வச்சுக்கோயேன், அதை வந்து ந விஷகதே, அதை பொறுக்க மாட்டான் ஒரு க்ஷத்ரியன்னுங்கிறான், தேஜஸோட இருக்கிறான். சதசிய என்ன பண்ணுவான், ஏன்னா சதசிய சோபாவா பிரகிருதி நியதத்துவாது அகிருதகா, அது ஒண்ணு செயற்கை இல்லை, அது இயற்கையான விஷயம். கிருதகான செயற்கை, அகிருதகான வந்து இயற்கையான ஒரு விஷயம். சோபாவா தன்னுடைய ஒரு நிலை, அது ஸ்வஹா தன்னுடைய பாவகா நிலை, அது எப்படி பிரகிருதி நியதத்துவாது, ஸ்வபாவத்துல அப்படியே கட்டுப்பட்டதாக இருக்கு, ஸ்வபாவத்தினால கட்டுப்பட்டதாக இருக்கு, செயற்கை அல்ல. எத்தனை அட்ஜெக்டிவ் உனக்கு ஒருவேளை புரியலன்னா அதுக்காக மூணு அட்ஜெக்டிவ் போடுறாங்க. சஹா அந்த வீரபாவம், அந்த தேஜஸ்ங்கிறது இருக்கே, அது அந்த வீரபாவம் வந்து ஸ்வஹா பாவகா, தன்னுடைய ஒரு நிலை, ஒரு இமோஷன். பிரகிருதி நியதத்துவாது, இட் இஸ் ஸ்டீப்ட் இன் நேச்சர், அதனால செயற்கை இல்லை. அகிருதகா பிரகிருத்தியில அது நிலை பெற்று இருப்பதனால், அகிருதகா இது வந்து வெளியிலிருந்து இன்டியூஸ் பண்ணது அல்லங்கிற, செயற்கை அல்ல. உன்னை பார்த்த மாத்திரத்துல தானா அது பொங்கி வரும். திருஷ்டாந்தோத்திர மகர்ணவா இல்லையா, அதுக்கு இவர் ஒரு திருஷ்டாந்தம் என்ன கொடுக்கிறாருன்னா, மயூகைஹி அஸ்ராந்தம் தபதி யதி தேவோ தினகரஹ, தேவஹா தினகரஹா, சூரியன், சூரிய தேவன் வந்து மயூகைஹி தன்னுடைய கிரணங்கள்னால அஸ்ராந்தம், ஒரு இதுவே இல்லாத, ரிஸ்பைட்டே இல்லாத, எந்த நிரந்தரமா இடைவிடாமல், எதி ஒருவேளை தாபம் கரோதி சேத், தபதி அவர் வந்து ஜொலிச்சுண்டே இருந்தார் வச்சுக்கோ, இந்த சூரிய பகவான். கிம் அக்னேயா கிராவா தே நிகிருதா இவ தேஜாம்சி வமதி கிம், அது வந்து விடாமல், அதாவது தன்னுடைய தேஜஸ் இந்த சூரியகாந்த கல்லு உற்பத்தி விடுறதோல்லையோ அப்படிங்கிறார். தெர் இஸ் நோ, ஒரு பெரிய காரணத்தினால் அல்ல, சூரியனுடைய கிரணங்கள் அனவரதமா வந்துட்டே இருந்ததுன்னா சூரியகாந்த கல்லினுடைய நேச்சர் தானா அது வந்து தேஜஸ வெளிவிடும், அக்னிய வெளிக்கொண்டு வருது. தேஜாம்சி வமதி, வமதிங்கிறச்சே வாமிட்டுங்கிறது லிட்டரல் மீனிங், இந்த இடத்துல வந்து பிரகாசயத்தின்னு அர்த்தம். ஸோ உத்பாதயதி இல்லைன்னா, ஸோ தன்னுடைய அந்த கல்லு வந்து சூரியகாந்த கல்லானது அப்படியே அக்னி கொழுந்த வந்து அப்படியே உத்பாதனம் பண்றது, அது வந்து உற்பத்தி செய்யறது. எண்ணத்தினால இந்த சூரியன் வந்து அனவரதம் இடைவிடாமல் தன்னுடைய கிரணங்கள்னால அது அப்படியே தபிக்கிறது அந்த கல்லை. ஆக்னேயகா கிராவா, அக்னி சம்பந்தமான கல்லுன்னு சொல்றார், அப்படின்னா அது சூரியகாந்த மணின்னு அர்த்தம். ஸோ சூரிய அக்னி சம்பந்தமான இந்த சூரியகாந்த கல்லானது நிகிருதா இவ, என்னமோ அவமானப்பட்ட மாதிரி, இந்த பாதாகதா அந்த செக்ஷன் படிக்கணுமா, பலதேவர் சொல்றக்கூடிய அந்த வார்த்தை, கால்னால அடிக்கப்பட்ட தூசி மேல கிளம்பும், அது கிளம்புறதுக்கு முன்னாடி அது ஜலம் தெளிச்சு அதை வந்து சமணம் பண்ணிடணுமா, அந்த மாதிரி உன்னுடைய ஆக்ஷன். பிஃபோர் சிசுபாலா கேன் ஈவன் டேக் அ ஸ்டெப், நீ போய் அவனை அடக்கிடுங்கிறார் பல்ராமன். நல்லா இருக்கும் அது, அவரோட அட்வைஸே. ஸோ இங்க வந்து மயூகைஹி யதி தேவஹா தினகரஹா, சூரிய தேவனானவன் மயூகைஹி தன்னுடைய கிரணங்களால் அஸ்ரந்தம் இடைவிடாமல் தபதி எரிகிறானே, ஆனால் ஆக்னேயா கிராவா, அக்னி சம்பந்தமான அந்த சூரியகாந்த கல்லானது நிகிருதா இவ, ஒரு அவமானம் செய்யப்பட்டது போல் தேஜாம்சி வமதி கிம், அக்னிய வெளிக்கொண்டு வருதுவில் வெளிக்கொண்டு வருவது இல்லையா அப்படிங்கிற, பண்றதோ இல்லையோ, நியாயம் தானே, அது ஏன் சுவபாவகா பிரகிருதி நியதத்துவாது அகிருதகா, செயற்கை இல்லை. இன்னொருத்த வந்து வத்திக்குச்சியை எடுத்து இது பண்ணலை சூரியகாந்த கல் மேல, தானா அக்னி வெளில வர்றது, இட் இஸ் வெரி நேச்சுரல்ங்கிற. அந்த இடத்துல பதிலுக்கு கோவப்படலை ராமன், அது ராமனுடைய சுவாவத்தை ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கீங்க இல்லையா. ஹி அக்செப்ட்ஸ் தட் ஒரு க்ஷத்ரியனா இருந்தான்னா அவனுக்கு நேச்சுரலா இன்னொருத்தனுடைய ஒரு தேஜஸை பொறுக்க முடியாதுங்கிறத ஒத்துக்கிறார். தேஜஸ் தேஜஸ்வி பிரசிருதம் அபரேஷாம் விஷகதே சதசிய ஸ்வோபாவா பிரகிருதி நியதத்வாத் அகிருதகா மயூகைர் அஸ்ராந்தம் தபதி யதி தேவோ தினகரஹா
கிம் ஆக்னேயோ கிராவா நிகிருத இவ தேஜாம்சி வமதி. சொல்லு. இதுல அலங்காரம் வந்து என்ன சொல்றாங்க? திருஷ்டாந்தம் போட்டுன்றோ இவர் வந்து அர்த்தாந்தர் நியாசம்னு போடுறார். என்ன புரியலன்னா நான் அப்பிரஸ்துத பிரசன்ஸாவும் நினைச்சேன். அப்பிரஸ்துத பிரசம்சா அதுவும் நாட் ஷுவர். ஏன்னா அல்ல, அப்பிரஸ்துத பிரசம்சா ஒர்க்ஸ் பிகாஸ் ஏன்னா பொதுவா க்ஷத்ரிய தர்மத்தை பத்தி அவர் பேசுச்சு. இது அப்பிரஸ்துத பிரசம்சாவா சொல்ல முடியாது. ஏன்னா சி பிரகிருதமா இருக்கக்கூடிய வீர பாவத்தை பத்தி தான் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்றார். நன் அயம் அலங்காரகா க்ஷத்ரியஸ்யங்கிறார். அயம்ங்கிறச்சு இந்த தேஜஸ் ஆர் இந்த வீரபாவம்ங்கிறது அலங்காரம். அந்த வீரபாவத்தை பத்தி தான் அடுத்த ஸ்லோகத்துலயும் ந தேஜஸ் தேஜஸ்வின்னு சொல்றார். அதனால அப்பிரஸ்துதம் கிடையாது, பிரஸ்துதம் தான் அது. ஓகே, சோ தென் அப்ப அர்த்தாந்தர நியாசம் இட் வில் வர்க். எஸ், ஆமா, அர்த்தாந்தர நியாசமும் வர்க் ஆகும். ஏன்னா அர்த்தாந்தர நியாசத்துல உனக்கு வந்து சாமானியத்தை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு இதை வச்சு சமர்த்தனம் பண்ற, விசேஷமான சூரியகாந்த கல்ல வச்சு சமர்த்தனம் பண்றார். சோ அர்த்தாந்தர நியாசம் ஒர்க்ஸ், கிரியா உத்பிரேக்ஷா ஒர்க்ஸ். ஏன்னா அது வந்து நிகிருத்த இவ திரஸ்கிருத்த இவங்கிறது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருது. அது பெட்டர். அர்த்தாந்திர நியாசம் தான் அழகா இருக்கு. சந்திரகேது. சந்திரகேது எந்த இதை வச்சுக்கணும்? நான் ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு டாக்குமெண்ட் திறந்துட்டு இருக்கேன். ஓ, அந்த சந்திரகலா டீகா அண்ட் கணஷ்யாம வியாக்கியா அதை வச்சுட்டு இருக்கேன். அது அது வேண்டாம். அந்த இன்னொன்னு ஒரு ஹிந்தி வச்சுப்பிய, அது தி அதர் ஒன். இல்ல, வேர்ட் டு வேர்ட் மீனிங் வேண்டாம். அந்த இன்னொன்னு பிகாஸ் த வேர்ட் டு வேர்ட் ஓகே மீனிங்ல வந்து பாட்ட பேதங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தி அதர் ஒன் இஸ் பெட்டர். ஓகே சரி, நான் இதுல அந்த ஒண்ணுல படிக்கிறேன். இப்போ அமர்ஷா அபி அஸ்யைவ சோபதே மகாவீரஸ்ய பஷ்யந்து ஹி தாதபாதாஹ பிரிய வயஸ்ய நியுக்த ஜிம்பகாஸ்திர நிஷ்கம்பதஹ நிஷ்கம்பஹ நிஷ்கம்ப ஸ்தம்பிதானி. ஓ நிஷ்கம்ப ஸ்தம்பிதானி சர்வதஹ சைன்யானி. சந்திரகேது அமர்ஷா அபி அஸ்யைவ சோபதே அஸ்யவ்ய மகாவீரஸ்ய சோபதே. இவனுக்கு இருக்கிற கோபமும் பிரமாதமாக தான் இருக்கு. ஏன்னா ஜிரும்பகாஸ்திரத்தை போட்டு இவன் வந்து பிரயோகம் பண்ணி இந்த சைன்யங்கள்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறத பாருங்கோ அப்படின்னு சொல்கிறான். பஷ்யந்து தாத்த பாதாக பாருங்கோ பிரிய வயசிய நியுக்த இந்த லவன்னால பிரயோகம் செய்யப்பட்ட ஜிரும்பகாஸ்திர ஜிரும்பகாஸ்திரத்தினால் நிஷ்கம்ப அசைவற்று ஸ்தம்பிதானி அப்படியே தூண் போல நிற்கக்கூடிய சைன்யானி சைன்யங்களை எல்லா பக்கத்துலயும் சைன்யமானது அப்படியே தூண் மாதிரி நின்றுட்டு இருக்கு பாரு, அசைவற்று நின்றுட்டு இருக்கு. ராமஹா, ஆக்சுவலி எனக்கு ஒரே ஒரு டவுட். இங்க இந்த ராமருக்கு வந்து லவன் வந்து க்ஷத்ரியன்னு இதனால தெரியறதா? இவன் இந்த மாதிரி இவ்வளவு ஒரு இன்னொரு இல்ல, அவசியம் இல்ல. ஏன்னா முன்னாடி வந்து நாலாவது ஆக்ட்ல ஜனகர் பார்த்துட்டு அவரை டிஸ்கிரைப் பண்றாரு இல்லையா, லவன பார்த்த மாத்திரத்திலேயே இவன் வந்து க்ஷத்ரிய குழந்தைன்னு தெரியறதுன்னு கையில. ராமருக்கும் கண்டிப்பா தெரியும். ஏன்னா அந்த கையில பலாச தண்டம் தூக்கிண்டு வாட் இஸ் தட் ஸ்லோகம், சூடா பஞ்சசிகா இருந்துண்டு அப்படின்லாம் சொல்லுவாரு அதுல. சூடா சும்பித கங்க பத்திரம் அபிதா தூணீத்வயம் பிருஷ்டதா பஸ்மஸ்தோக பவித்ர லாஞ்சனமுரோ தத்தே த்வசம் ரௌரவீம் மோர்வியா மேகலையா நியந்திரித மதோ வாசஸ்ச மாஞ்சீஷ்டகம் பாணோ கார்முகம் அக்ஷசூத்திர வலயம் தண்டோ அபரஃப் பைப்பலஹா. அந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு பார்த்தேன்னா ஜனகர் வந்து சட்டுன்னு பார்த்து இது பண்றாருன்னா ராமனாலையும் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியுமோ இல்லையோ, இது க்ஷத்ரிய குழந்தைன்னு. சரி ராமஹ வத்சலவ சம்ஹ்ரியதாம் அஸ்திரம் த்வமபி சந்திரகேதோ நிர்வியாபார விலக்ஷிதானி சாந்த்வய பலானி. நீ வந்து உன்னுடைய அஸ்திரத்தை பின்வாங்கிக்கோ, சம்ஹ்ரியதாம் உன்னுடைய அஸ்திரத்தை நீ வந்து பிரயோகத்திலிருந்து எடுத்துக்கோ திருப்பி. த்வமபி சந்திரகேதோ உன்னுடைய சைன்யம் எப்படி வந்து ஒரு ஒரு எந்த ஒரு கிரியையும் இல்லாமல் அவளை சாந்த்வனப்படுத்தணும் நீ. ஸோ நிர்வியாபார விலக்ஷிதானி, எந்த ஒரு வியாபாரம் செயலும் இல்லாமல் விலக்ஷிதானின்னு அப்படியே வந்து விஸ்மயத்தினால அப்படியே குவைட்டா இருக்கட்டும்.
என்னமோ ஆச்சரியப்பட்டு எப்படி வந்து குவைட்டா இருக்குமோ அந்த மாதிரி நீ செய்யணும் வாழ அப்படிங்கிறார். லவஹ யதா ஆஜ்ஞாபயதி தாதஹ இதி பிரணிதானம் நாடயதி. பிரணிதானம்ங்கிறச்சு அதை பிரயோகத்தை பின் வாங்கிறது. சந்திரகேது யதா திஷ்டம் இதி நிஷ்கிராந்தம். ஆக்சுவலி பிரணிதானம்ங்கிறது வந்து தியானம். ஸோ அந்த தியானத்தினுடைய எஃபெக்ட் வந்து அந்த அஸ்திரத்தை பிரயோகத்தை எடுக்கிறது, திருப்பி வாங்கிறது. யதா நிர்திஷ்டம்னுட்டு சந்திரகேதுவும் போய் அவளை சாந்த்வனப்படுத்துறதுக்காக அவன் போயிடுறான். லவஹ தாத பிரசாந்தம் அஸ்திரம் அஸ்திரம் பிரசாந்தம் அடைஞ்சிருத்து. ராமஹ வத்ஸ ச ரகஸ்ய பிரயோக சம்ஹாராணி அஸ்திராணி ஆம்னாயவந்தி. ச ரகசிய, ரகசியமான பிரயோகம் அண்ட் சம்ஹாரம்னா அதை எடுக்கிறது. அதனாலதான் பல பேருக்கு வந்து அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண தெரியும் ஆனா எடுக்க தெரியாது அப்படின்னுலாம் இருக்கு இல்லையா. இப்போ இவனுக்கு அபிமன்யுக்கு வந்து சக்கரவியூகத்துக்குள்ள போக தான் தெரியும், வெளில வர தெரியாதுங்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து அஸ்திர பிரயோகமும் சரி, சம்ஹாரம் அதை எடுக்கிறதும் சரி, அதை அடக்கிறதுங்கிறதும் சரி, இதெல்லாம் வந்து என்னன்னா ஆம்னாயவந்தி அஸ்திராணி ச ரகசியம், ரகசியமா தெரியப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் இது. ஆம்னாயவந்திங்கிறச்சே ஆம்னாயம்ங்கிறச்சு ஒரு வம்ச பரம்பரையா குரு பரம்பரா உபதேசம் பண்ணி, குரு உபதேசம் பண்ணி வர வேண்டிய ஒரு விஷயம் இது. இது உனக்கு எப்படி வந்ததுங்கிறதுக்காக கேட்கிறார். பிரம்மாதயோ பிரம்மஹிதாய தத்வா பரசஹஸ்ராஹ சரதஸ்தபாம்சி ஏதானி அபஷ்யன் குரவஹ புராணாஹ ஸ்வான்யேவ தேஜாம்சி தபோமயானி. பிரம்மாதயா, இது முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த ஸ்லோகத்தை இல்லையா. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்து சித்திர தர்சனத்தில் போது ஜிரும்பகாஸ்திரத்தை பற்றி சொல்கிறச்சு, அங்கே வந்து இந்த அஸ்திரத்தினுடைய ஒரு பிரபாவத்தை சொல்லி இந்த அஸ்திர தேவத்தை உன்னுடைய கர்ப்பத்தையும் ரட்சிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லுவார். அது அப்போ சொல்கிற ஸ்லோகம் இது. பிரம்மாதயா பிரம்மா முதலியவர்கள், பிரம்ம ஹிதாய அத வேதத்தினுடைய ஒரு ஹிதத்திற்காக, வேதத்தினுடைய ஹிதத்திற்காக பரசஹசிராக சரதஹா, ஆயிரம் வருஷங்களுக்கு மேல, பரஹ பரசஹசிராக ஆயிரம் வருஷங்களுக்கு மேல், சரதஹா வருஷங்களுக்கு மேல், தபாம்சி தவங்களை தப்துவா செய்துவிட்டு, ஏதானி இதை, ஏதானி தேஜாம்சி, ஏதானி இந்த தபோமயானி தவமயமாக இருக்கக்கூடிய தேஜாம்சி அஸ்திரங்களை, புராணாக குரவஹா பழமையான அந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே, அபஷ்யன் சுவான்யேவ தேஜாம்சி தன்னுடைய தேஜஸினுடைய ஒரு மறு அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த அஸ்திரங்களை அவ பார்த்தா. ஸோ திஸ் வாஸ் மோர் லைக் என்ன, தன்னுடைய ஒரு தேஜஸ்ஸாக அதை பார்த்தான்னா தன்னுடைய சக்தியாக அதை பார்த்தா. ஸோ தே சா இட் விதின் தெம்செல்ஸ்னு அர்த்தம். அத ஏதன் மந்திர பாராயணோபநிஷதம் பகவான் கிருஷாஸ்வஹ பரசஹஸ்ர சம்வத்ஸர அந்தேவாசினி கௌஷிகாய ப்ரோவாச்ச சஹது பகவான் மஹ்யம் இதி ஏஷஹ குரு பூர்வானுக்ரமஹ குமாரஸ்ய குதஹ சம்பிரதாயஹ இதி பிரச்சாமி. அத ஏதாம் அஸ்திர மந்திரோபனிஷதம், அஸ்திரத்தினுடைய மந்திரம் உபனிஷத்துன்னா அது அந்த பாராயண விதி, ஜபம் கிபம் முதலிய விஷயங்கள்லாம் இருக்குமோ இல்லையோ, அதனுடைய அந்த மந்திர விசேஷம் அண்ட் அந்த அஸ்திர பிரயோகத்தினுடைய ஒரு அபியாசம். இவைகள் என்னன்னா கிருஷாஸ்வஹா, பகவான் கிருஷாஸ்வஹா கிருஷாஸ்வர்ங்கிறவர் வந்து முதல்ல அவர் தபஸ் பண்ணி அவருக்கு கிடைச்ச ஒரு மந்திரம் இது. அந்த கிருஷாஸ்வங்கிறது வந்து விஸ்வாமித்திரனுடைய பிதாமகர் தாத்தா, அவர்கிட்டேந்து விஸ்வாமித்திரருக்கு வந்தது. பரசஹஸ்ர சம்வத்சராத்து சம்வத்சர அந்தேவாசினே, ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வந்த அந்தேவாசினே அவருடைய ஸ்டூடெண்ட்டு, அவருக்கு வந்து சிஷ்யராக வந்த கௌஷிகாய விஸ்வாமித்ரருக்கு ப்ரோவாச்ச, கிருஷாஸ்வர் விஸ்வாமித்ரருக்கு இந்த மந்திரத்தினுடைய உபனிஷதம் மந்திரத்தினுடைய விளக்கங்களை ப்ரோவாச்ச கூறினார். சஹது பகவான் அந்த விஸ்வாமித்ரர் கௌஷிகா மஹ்யம் எனக்கு என்று இதி
ஏஷஹா குரு பூர்வானுக்கிரமஹா, இதுதானே குரு, முன்னாடி இருந்த குருக்களினுடைய ஒரு அனுக்கிரமஹா, ஒரு வழி. அப்போ உனக்கு எங்கே இருந்து வந்தது? குமாரஸ்ய குதஹா சம்பிரதாயம், உனக்கு எந்த சம்பிரதாயம் மூலியமாக இது கிடைச்சது? குரு பரம்பரை என்னன்னு கேட்கிற. லவஹ ஸ்வத பிரகாஷானி ஆவயோஹோ அஸ்திராணி. ஸ்வத பிரகாஷானி ஆவயோஹோ அஸ்திராணி, எங்க ரெண்டு பேருக்கும் தானா வந்தது இந்த அஸ்திரம். அப்ப ரெண்டு பேர் உடனே புடிச்சிட்டாங்க ராமன், நம்ம குஷனுக்கு என்ட்ரி வந்துருத்தாங்க. ராமஹ விசித்ய கிம் ந சம்பாவியதே பிரகிருஷ்ட புண்ணிய பரிபாகோபாதானஹ கோபி மஹிமா ஸ்யாத் த்விவசனம் து கதம். கிம் ந சம்பாவியதே, எனக்கு புரியல எப்படி என்னன்னுட்டு எனக்கு வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு டிசர்ன்ங்கிறார். இருக்கலாமா இருக்கும் இல்லா, கிம் ந சம்பாவியத்தைங்கிறச்சே ந சம்பாவியத்தே இது கிம்னு எடுத்துக்கலாம், அதாவது இல்லாமல் இருக்க முடியாது அல்லது எப்படி இருக்கும்னு எனக்கு புரியலன்னு இருக்கலாம், ரைட்? பட் ராமனா இருக்கிறதுனால எதையுமே பாசிபிளா இருக்கலாம். ஸ்வத பிரகாசமா ஒரு அஸ்திரம் வந்து ஒரு க்ஷத்ரியனுக்கு வந்திருக்குன்னா இட் இஸ் குவைட் பாசிபிள், எத்தனையோ பிரகிருஷ்டமான புண்ணியத்தினால ஏற்பட்ட ஒரு மகிமையா இருக்கலாம் இல்லையா, அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்தரேவாங்கிற மாதிரி. அதனால பிரகிருஷ்ட புண்ணிய பரிபாக உபாதானஹா, பிரகிருஷ்டம் நல்ல உத்கிருஷ்டமான ஒரு போற்றத்தக்க புண்ணியத்தினுடைய உபாதான, அதை அந்த புண்ணியத்தினுடைய ஒரு பரிபாக உபாதானஹா, அந்த புண்ணியத்தினுடைய ஒரு மாறுதல்னால கிடைக்கப்பட்ட கோபி மகிமா, ஏதோ ஒரு மகிமையா இருக்கலாம். அப்புறம் கேக்குற த்விவசனம் து கதம், என்ன ரெண்டு ஆவயோகோன்னு சொன்னிய, எங்க ரெண்டு பேருக்கும் வந்துருன்னு விட்டு த்விவசனம் யூஸ் பண்ணிய, எதுக்கு அது? லவஹ பிராதரௌ ஆவாம் யமௌ. ஆவாம் நாங்க ரெண்டு பேரும் யமௌ, பிராதரௌ நாங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ், அட் த சேம் டைம் யூ ஆர் ஆல்சோ ட்வின்ஸ்ங்கற யமௌ. ராமஹ சஹதர்ஹி த்விதீயஹ கஹ, யார் அந்த ரெண்டாவது? உடனே நேபத்தியே. சி யாரு நீங்க கேட்ட மாத்திரத்துல நேர லவன் வந்து பதில் சொல்றதுக்கு பதிலா நேபத்தியத்தில இருந்து குஷனுடைய வாய்ஸ் கேக்குறது. தாண்டாயன தாண்டாயன தாண்டாயனன்னு கூப்பிடுறான் குஷன், அந்த வெறும் வாய்ஸ் மாத்திரம் கேக்குறது. அந்த முதல்ல வந்த ரெண்டு பேர் இருந்தா இல்லையா அந்த நாலாவது ஆக்டில் ஆரம்பத்துல, தாண்டாயன அண்ட் ஒன் மோர் பர்சன் வாஸ் தேர், அந்த சிஷ்யர்களுடைய ஒரு ரெண்டு பேர். பெரிய டிஸ்கஷன் நடந்தது, நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காது, சௌதா தக்கியா? ஆமா சௌதா தக்கி அண்ட் தாண்டாயனா. தாண்டாயனா ஆயுஷ்மத கில லவஸ்ய நரேந்திர சைன்யைஹி ஆயோதனம் நனு கிமார்த்த சகே ததேதி அத்யா அத்யாஸ்தமேது புவனேஷு அதிராஜ சப்தஹ க்ஷத்ரஸ்ய சஸ்திர சிகினஹ சமம் அத்யாந்து. என்ட்ரன்ஸே ஸ்லோகம் எப்படி சொல்ற பாருங்கோ, ஆயுஷ்மத கில லவஸ்ய நரேந்திர சைன்யைஹி ஆயோதனம் நனு கிம் அத்த சகிட, அந்த இவன்ட்ட நண்பன்ட்ட கேட்குறான் தாண்டாயனன்ட்ட, ஆயுஷ்மதா லவஸ்ய லவனுக்கும் நரேந்திர சைன்யைஹி அரசர்களுடைய ஒரு சேனைகளுடன், இவனுக்கு சிங்குலரை போட்டார் அங்கே வந்து புளூரலை போட்டார் பகுவச்சனத்தை போட்டார், நரேந்திர சைன்யைஹி ராஜாக்களினுடைய ஒரு சேனைகளுடன் ஆயோதனம் சண்டேன்னு சொன்னியே, நான் கிமாத்த என்னாச்சு ஹே சகே, ஓ ததேதி, இதெல்லாம் வந்து இந்த ஆகாஷ பாஷித்தத்தோட வருது, ரைட்? இவனே கேட்டு அவன் பதில் சொல்ற மாதிரி என்ன நடந்தது, ததா இதி, அப்படியா இதுதான் சண்டையா, ஓகே. அத்ய அஸ்தமேது புவனம் புவனேஷு அதிராஜ சப்தா, அதிராஜங்கிற ஒரு சப்தமானது இன்னைக்கு இந்த உலகங்கள்ல அப்படியே அஸ்தமனம் ஆகட்டும், அத்ய அஸ்தம் ஏது அஸ்தமனம் ஆகட்டும், எது அதிராஜ சப்தா புவனேஷு, அதிராஜங்கிற ஒரு சப்தம் இருக்கு பாரு, அந்த சக்கரவர்த்திங்கிற சப்தமானது இன்னைக்கு வந்து அஸ்தமனம் அடையட்டும், யாருமே அந்த அந்த சப்தத்துக்கு ஒரு ஒரு ரெசிபியண்டே இல்லாம ஆகட்டும். அதுக்கப்புறம் க்ஷத்ரஸ்ய சஸ்திர சிகினஹா அத்ய சமம் யாந்து, சஸ்திர சிகினஹாங்கிறது ஆயுதங்கள், ஆயுதங்களே வந்து அக்னியாக கொண்ட ஆயுதங்கள் என்கிற அக்னி, யாருடைய அக்னி? க்ஷத்ரியஸ்ய க்ஷத்ரஸ்ய நாட் க்ஷத்ரிய, க்ஷத்ரஸ்யங்கிறச்சு
க்ஷத்ரிய தர்மத்தை வந்து ஆசிரயிச்சு யார் யாரெல்லாம் இருக்காளோ தி என்டையர் ஹோஸ்ட் ஆஃப் கிங்ஸ்ன்னு அர்த்தம், க்ஷத்ரியாஸ். அந்த என்டையர் ஹோஸ்ட் ஆஃப் க்ஷத்ரியாஸ் இருக்காளே, அதை வந்து அப்படியே சமூகார்த்தே க்ஷத்திரம்னு யூஸ் பண்ணுறார். அப்போ க்ஷத்ரஸ்ய, அந்த க்ஷத்ரிய தர்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ராஜாக்களினுடைய சஸ்திர சிக்கினா ஆயுதம்ங்கிற அந்த அக்னியானது அத்ய இன்னைக்கு சமம் ஏது, அது அப்படியே அடங்கட்டும். நான் எல்லாரையும் தீத்து கட்டி விடுறேன் பாருன்னு அர்த்தம் இங்கே. அண்மையும் வந்துருத்தோ இல்லையா, சிம்பிளாக தானே இருக்கு. ஆயுஷ்மதா லவசிய நரேந்திர சைன்யைஹி ஆயோதனம் நனு கிமாத்த, என்னாச்சு சகே ததா இது. சரி ரைட்டு, அதாவது சகி அவன் வந்து மித்ரன் வந்து பதில் சொல்லி இவர் வந்து ததா இதி அப்படின்னு பதில் சொல்ற மாதிரி. அப்படித்தானே அன்வயம் பண்றார். இல்ல இல்ல, இது இன்னொருத்தர் வந்து வேற மாதிரி பண்றாரு. பாரு, ஆயுஷ்மதா லவசிய நரேந்திர சைன்யைஹி ஆயோதனம் கில கிம் சகே ததா இதி ஆத்த அப்படிங்கிறார். எனக்கு அது ஒத்து வரல. என்ன ஆத்தனா என்ன சொல்றன்னு அர்த்தம் இல்லையா, என்ன நடந்ததுங்கிறத என்ன நீ என்ன சொல்ற இப்படி சொல்றியா அப்படிங்கிறான். ரெண்டு பேருக்கும் என்ன சண்டை நடந்ததுன்னு சொல்றியா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு அந்த அதிராஜ சப்தம்ங்கிறது அப்படியே அஸ்தம் ஏது. அந்த சஸ்திர சிக்கினாங்கிற இடத்துல மட்டும் ரூபகாலங்காரம், அதர்வைஸ் இது ஃபுல்லா அந்த உற்சாகம்ங்கிற ஒரு என்ன வீரரசத்தினுடைய ஒரு பிரபாவம் தான் ஓடிண்டே இருக்கே. நடுவுல ஒரு சின்ன ஸ்னேகம் எபிசோட் வந்தாலும் உனக்கு வந்து இந்த இடத்துல வீரரசத்தினுடைய ஒரு தொய்வு வரவே இல்லை, அந்த உற்சாகம்ங்கிற அந்த ஸ்தாயி பாவம் இருந்துட்டே இருக்கும் உனக்கு. ராமன் ராமஹ அத கோயம் இந்திரமணி மேச்சக சவிஹி த்வனினா ஏவ பத்த புலகம் கரோதி மாம் நவநீல நீரத நீரதர நீரதர ஓகே நவநீல நீரதர தீர கர்ஜித க்ஷணபத்த குட்மல கதம்ப டம்பரம். இது பத்த புலகம்ங்கிறதுக்கு அது அட்ஜெக்டிவ். மாம் பத்த புலகம் கரோதி, ஏன் யாரு இவன் கோ அயம், அவனுடைய துவனியினாலேயே எனக்கு அப்படியே ரோமாஞ்சம் ஏற்படுற மாதிரி இருக்கு, மயக்குச்சல் இருந்த மாதிரி இருக்கு இம்மிடியட்டா ஒரு க்ஷணத்துல. அத கோயம் இவன், இவனுடைய துவனி எப்படி இருக்குன்னா இந்திரமணி மேச்சக சவிர் துவனினா, இந்திர கோயம் இந்திரமணி மேச்சக சவிஹி. குஷனுக்கு அப்ஜெக்டிவ் அது, இந்திரநீல இந்திரமணி கல் இருக்கோ இல்லையோ, இந்திரநீல கல்லுன்னு எடுத்துக்கணும் அதை, இந்திரமணிங்கிறது இந்திரநீல கல்லை போல மேச்சக கருமையாக இருக்கக்கூடிய சவிஹி அந்த ஒரு பிரகாசத்தை கொண்டவன் கோயம் யார் இவன். துவனினா ஏவ அவனுடைய ஒரு சத்தத்தினாலேயே மாம் பத்த புலகம் கரோதி, என்னை வந்து அப்படியே ஒரு புலகாங்கிதம் அடைய வச்சுட்டானே அவனுடைய பேச்சுனாலேயே, அவனுடைய வார்த்தை துவனி அந்த டோன்னாலேயே எனக்கு வந்து அப்படியே புலகாங்கிதம் அடைச்ச மாதிரி இருக்கு. அந்த புலகம்ங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் போடுறார் அடுத்ததுல, அதாவது நவநீல நீரதர தீர கர்ஜித க்ஷணபத்த குட்மல கதம்ப டம்பரம். மேகம் வந்து கர்ஜனை பண்ணித்துனா அந்த மேகம் நீபம் திருஷ்டுவா ஹரித கபிஷம், அதாவது அந்த மேகங்கள் வர்றச்சே அங்கங்க பூமி வந்து ஜாத புலகாயிவன்னுட்டு சொல்லுவார். கதம்ப புஷ்பங்களினுடைய மொட்டுக்கள் வருமா மேகசந்தேசத்துல சொல்றச்சே சொல்லுவார். மேகங்கள் வர்றத மேகங்களினுடைய பிரதமோத பிந்தம் அந்த அந்த ஃபர்ஸ்ட் ட்ராப்லெட்ஸ் வர்றச்சே கதம்ப புஷ்பத்தினுடைய மொட்டுக்கள் ஏற்படும். அந்த மொட்டுக்கள் ஏற்படுறத பார்த்தா அப்படியே பூமியே வந்து புலகம் அடைஞ்சா மாதிரி இருக்கு, ரோமாஞ்சம் அடைஞ்சா மாதிரி இருக்குங்க. அந்த ஒரு இதை மனசுல வச்சு நீங்க பார்க்கணும். நவ நீல புதுசா இருக்கக்கூடிய நீல கருமையான நீரதர மேகங்கள், அதனுடைய தீர கர்ஜித நல்ல கம்பீரமான ஒரு சத்தம், அந்த சத்தத்தினால க்ஷணபத்த ஒரு க்ஷணம் குட்மல மொட்டுக்கள் கொண்ட ஒரு கதம்பத்தினுடைய டம்பரம் அழகை போல் இருக்கக்கூடிய பத்த புலகம். இவர் வந்து தன்னுடைய புலகத்தை வர்ணிக்கிறாரா இல்ல அவனுடைய துவனியை வர்ணிக்கிறாரான்னு யோசிக்கிறேன்.
சந்தேகமாக இருக்குது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு. ஆனால் அந்த அந்த குழந்தையனுடைய சத்தம் வந்து அப்படியே மேக கர்ஜனையை போல இருக்குது. மேக கர்ஜனையை பார்த்து ஒரு அந்த கதம்ப விருட்சம் எப்படி வந்து ஒரு முகுளத்தோடு இருக்குமோ, நீபம்ங்கிற அந்த தரு கதம்ப விருட்சம்ங்கிறது எப்படி வந்து முகுள மொட்டுக்களை கொண்டதாக இருக்குமோ, க்ஷணம் அந்த க்ஷணத்தில் மேக கர்ஜன சமயத்தில் பத்த ஏற்பட்ட குட்மல மொட்டுக்களை கொண்ட கதம்ப கதம்ப விருட்சத்தினுடைய டம்பரம் அதை போல் இருக்கக்கூடியது. அதுவும் உபமாங்க. மேல அந்த இந்திரமணி மேச்சக சவிகிங்கர்ச்சையும் உபமா, இதுவும் ஒரு உபமா. இல்லை, இந்த குழந்தையினுடைய சத்த மாத்திரத்திலேயே எனக்கு அப்படியே ரோமாஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கேம்மா. புரியுறதா அது? ஆ, சரியா இருக்கான்னு யோசிச்சேன். அத அதங்கர்ச்சி ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சேன். எதுக்கு ஒண்ணுனால இன்னொன்னு அழகே வந்து ஒரு குடி பூதமான மாதிரி இருக்கு. அதனாலதான் உனக்கு வந்து இது அதுக்காக சொல்ற ரைட். இல்ல, ஆனா இங்க வந்து சம்சிருஷ்டி தான் உனக்கு வந்து ரெண்டுமே. இட் இஸ் இது இல்ல, தனித்தனியா நிக்கிறது. ஆனா அவர் தன்னுடைய புலகத்தை வர்ணிக்கிறாரா அந்த குழந்தைய வர்ணிக்கிறாராங்கிறதுக்காக தான் எனக்கு கொஞ்சம் எந்த அழக தன்னை பத்தியே அவர் சொல்லிக்கிற மாதிரி இருக்கேன்னு எனக்கு. இல்ல, ஆக்சுவலி வந்து நிறைய அவனுக்கு இன்னும் நிறைய அட்ஜெக்டிவ் கொடுத்துட்டார். இந்திரமணி மேச்சக, சரி ஒரு தடவை திருப்பி சொல்லிடுறேன். கோ அயம் யாரு இந்த இந்திரமணி, இந்திரநீல கல்லை போல் மேச்சக சவிகி கருமையான ஒரு பிரகாசத்தை கொண்டவன் யாரு? துவனினாயேவ, அவனுடைய சத்தத்தினாலேயே. நவ, அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, நவ நீல நீரதர தீர கர்ஜித, புதுஷா இருக்கக்கூடிய கருமையான மேகத்தினுடைய ஒரு கம்பீரமான கர்ஜனை. அந்த கர்ஜையால, அந்த கர்ஜனையினுடைய க்ஷண சமயத்தில் பத்த ஏற்பட்ட குட்மல மொட்டுக்கள் கொண்ட கதம்ப விருட்சத்தினுடைய அழகை கொண்டதாக பத்த புலகம் மாம் கரோதி, என்னை ஆக்குகிறது. ரோமாஞ்சத்தோட கூடினவனாக என்னை ஆக்குறது. அயம் அசௌ மம ஜாயான் ஆரிய குஷோ நாம பரதாசிரமாத் பிரதி நிவர்த்தக. எங்க போயிருக்கான் குஷன்? பரத ஆசிரமத்துல போய் நாட்டிய பிரயோகத்தை பண்ணணும் ராமாயணத்தை அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் பரதர்கிட்ட கொடுக்கறதுக்காக போயிருக்கான்னு ஆரம்பிச்சா. ஜனகர்கிட்ட சொல்றச்சே சொன்னேன் இல்லையா, அதுக்கு அதை இங்க வந்து ஞாபகப்படுத்துற. சோ பரத ஆசிரமாத்து பிரதிநிவர்த்தா, பரதருடைய ஆசிரமத்திலிருந்து திரும்பி வந்த மம ஜியாயான் என்னுடைய அண்ணா ஆரியா குஷா. சோ கௌதுகம் ராம ச கௌதுகம் வத்ச இதி வத்ச இதஹ ஏவ ஆஹ்வயைதம் ஆயுஷ்மந்தம். இத ஏவ ஏதம் ஆயுஷ்மந்தம் ஆஹ்வய, இங்கேயே அவனை வர சொல்லு, அவனையும் வர சொல்லுங்கிறான். இங்க ஏவம்னுட்டு அவன் இதி பத்தி பரிக்கிராமதி லவன் போய் தத பிரவிஷதி குஷா. லவன் வரலையா, வெறும் குஷன் மாத்திரம் வரானா? குஷா சாகூத ஹர்ஷதைரியம் தனுராஸ்பாலயன் தத்தேந்திராபய தட்சிணைஹி பகவதோ வைவஸ்வத வைவஸ்வதாதா மனோஹோ திருப்தானாம் தானாய தீபித நிஜ க்ஷத்ர பிரதாபாக்னிபிஹி ஆதித்யைஹி யதி விக்ரஹோ நிருபதிபிஹி தன்யம் மமைதத் ததோ தீப்தா தீப்தாஸ்திர ஸ்புர துக்ர தீதிதி சிகா நீராஜித ஜம் தனு. லவன் வந்து இது பரிக்கிராமதி தான், இது நிஷ்கிராந்தா இல்லை. அந்த லவன் வந்து அப்படி சுத்தி போகிறதுக்குள்ள கிடுகிடுன்னு குஷனே உள்ள நுழைஞ்சுடுறான். ரைட்டா? ச குரோத ஆர் சாகூத, ஒரு ஆவலோட ஒரு கௌதுகத்தோட, அண்ட் ஹர்ஷ சந்தோஷம், அதே சமயத்துல தைரியம். அதனால வந்து தன்னுடைய தனுரை வந்து ஆஸ்பாலனம், அதை வந்து சத்தமிட்டுண்டே வரான். ஆஸ்பால்ய சத்தம் போட்டு, தன்னுடைய வில்ல வந்து சத்தம் போட்டு வரான். சூரிய வம்சத்துல இருக்கக்கூடிய ராஜாக்களோட சண்டைன்னா என்னுடைய தனுஸ் இன்னைக்கு தன்யம் பண்ணித்துங்கிறான். என்ன எப்பேற்பட்ட சூரிய வம்சம், வம்சத்தை டிஸ்கிரைப் பண்றாரு இங்க. எதிரிய வந்து பிரமாதமா போர்ட்ரே பண்ணிடணும் இல்லையா, அதுக்கு சொல்றார். தத்த இந்திர அபய தட்சிணைஹி பகவதா வைவஸ்வதாது ஆ மனோகோ, வைவஸ்வதாது மனோகோ ஆ இருக்கக்கூடிய ராஜாக்கள் ஆங்கிறச்சு அந்த இடத்துல அவனிடத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆரம்பியான்னு அர்த்தம். ஸோ பகவான் வைவஸ்வத மனு, வைவஸ்வத மனுவான
சூரியனுடைய அபத்யம் புமான், சூரியனுடைய பிள்ளையான அந்த வைவஸ்வத மனுவிலேருந்து ஆரம்பிச்சு இந்திரனுக்கே அபயம் கொடுத்த அந்த ராஜாக்களோட நான் இப்ப சண்டை போடணும்னால் என்னுடைய தனுசு ரொம்ப பாக்கியம் பண்ணித்துங்கிறான். ஒரு எதிரிக்கும் வந்து ஒரு நல்ல சமமான எதிரி கிடைச்சா ஒரு சந்தோஷம் வரும் இல்லையோ, அதனால சொல்றாரு. ஸோ தத்த சாரி பகவதா வைவஸ்வதாத்து மனோஹோ ஆ, பகவான் வைவஸ்வத மனுவிலிருந்து ஆரம்பித்து தத்த இந்திர அபய தட்சிணைஹி, இந்திரனுக்கு வந்து அபயம்ங்கிறத தட்சிணையா கொடுத்து பழக்கப்பட்ட ராஜாக்கள் எப்ப பார்த்தாலும் எங்கேருந்து ஆரம்பிச்சு, என்ன இக்ஷ்வாக்கு இந்திரனோட சண்டை போட்டான், இந்திரனோட கூடு நின்று அசுரர்களுக்கு இது காக்குஸ்தன் ககுத் அந்த இந்திரனை வந்து எருதாக்கி அவனுடைய திமில்ல நின்னுண்டு சண்டை போட்டவன் காக்குஸ்தன். ஒவ்வொரு தசரதன் கேட்கவே வேண்டாம், இந்திரனோட இந்திரனுக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் இங்கேருந்து சூரியவம்ச ராஜாக்கள் தான் போய் சண்டை போட்டிருக்கான். அதனால தத்த இந்திர அபய, இந்திரனுக்கு அபயம் கொடுப்பதுங்கிறதே அவளுக்கு வந்து தட்சிணான ஒரு அதுல வந்து தேர்ச்சி பெற்றவான்னு எடுக்கலாம், அல்லது தட்சிணாங்கிறச்சு தானம் அபயதானம் கொடுத்தவா யாரு இந்த ராஜாக்கள். தத்த இந்திர அபய தட்சிணைஹி, மேலும் கிஞ்ச திருப்தானாம் தகனாய தீபித நிஜ க்ஷத்ர பிரதாபாக்னி பிஹி, சும்மாவானும் தன்னுடைய பிரதாபத்தை காமிச்சு ஜெயிக்கக்கூடியவா அல்ல அந்த சூரிய வம்சத்து ராஜாக்கள். திருப்தானாம் கர்வத்தோடு இருக்கிறவர்களை தமனாய அடக்குவதற்காக தீபித தன்னுடைய ஒரு பிரதாபங்கிற அக்னி, பிரதாபம் பராக்கிரமம்ங்கிற ஒரு அக்னிய நெருப்ப வந்து தீபித எரிய விட்டா அந்த ராஜாக்கள். சோ திருப்தானாம் கர்வத்துடன் கூடினவர்களை தமனாய அடக்குவதற்காக தீபித எரிக்கப்பட்ட நிஜ தன்னுடைய க்ஷத்ர வீர பிரதாப அக்னி இல்லையா, க்ஷத்ரியம் க்ஷத்ரிய தர்மத்துக்கு அசோசியேட்டான ஒரு பிரதாபம், அந்த பிரதாபாகனி அவ எரிய விட்டா அந்த ராஜாக்கள். அப்படிப்பட்ட ஆதித்யைஹி நிருபதிபிஹி யதி விக்கிரகா, அப்படி சூரிய வம்சத்துல பிறந்த அந்த ராஜாக்களோட சண்டைன்னு இருந்ததேயானால் தருகி தன்யம் தனுஹு, என்னுடைய வில் ரொம்ப ஒரு பாக்கியம் பண்ணித்து. எப்பேற்பட்ட என்னுடைய வில்லுன்னா மம ஏதது தீப்த அஸ்திர ஸ்புரது உக்ர தீதிதி ஷிகா நீராஜித ஜியாம், இந்த அஸ்திரத்தினுடைய அக்னியினால அப்படியே ஒரு கற்பூர நீராஜனம் எடுத்த மாதிரி இருக்கு இந்த நான்கயிற்றுடன் கூடின இந்த வில்லு. அதுக்கு வந்து அப்படியே அதாவது இந்த சங்கிராமத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆரத்தி எடுத்து வழி அனுப்புவாளோ இல்லையோ, அந்த மாதிரி இங்க ஆரத்தி எடுக்கிறதுக்கு எதுன்னா அஸ்திரத்திலேருந்து வரக்கூடிய அக்னி. தீப்த எரிகின்ற அஸ்திரம், அந்த அஸ்திரத்துல ஸ்புரத்து பிரகாசமாக இருக்கக்கூடிய உக்ரமான தீதிதி கிரணங்கள், கிரணங்கள் கொண்ட ஷிகா, கிரணங்களினுடைய ஷிகா ஜுவாலை, அந்த ஜுவாலையினால் நீராஜித ஹாரதி எடுக்கப்பட்ட நீராஜனம் செய்யப்பட்ட ஜியா நான்கயிற்றை கொண்ட தனுகும் வில்லு, என்னுடைய இப்பேற்பட்ட வில்லானது தன்யம் போருமா. ஏன்னா எதிரி அப்பேற்பட்டான் இல்ல, யாரு சாட்சாத் இந்திரனுக்கே ஒவ்வொரு சமயமும் கஷ்டம் வந்ததுன்னா இங்கிருந்து எங்க சூரிய வம்சத்து ராஜாக்கள் தான் போவான். அப்பேற்பட்ட அந்த ராஜாக்கள் எங்கேயாவது ஒருத்தன் வந்து கர்வத்துல இருக்கான்னா, கர்வத்தோட அசைஞ்சுட்டு இருக்கான்னா அவனை வந்து அடக்கிறதுக்காக தன்னுடைய பிரதாபத்தை யூஸ் பண்ணவா, அபலமா இருக்கக்கூடியவாளை வந்து கெடுக்கிறதுக்காக இவா வந்து எந்த ஒரு காரணத்திலையும் வீரத்தை காண்பிச்சது கிடையாது. அதனால ஹி இஸ் எ வர்த்தி ஆப்பனண்ட்டுங்கிறதுக்காக இங்க சொல்றார். அப்பேற்பட்ட சாட்சாத் சூரிய வம்சத்து ராஜாக்கள் அந்த ராஜாக்களோட சண்டைன்னா என்ட்ரன்ஸ் ஆஃப் த கேரக்டரே பிரமாதமா வைக்கிறார். அண்ணாங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டஸ், அதனால அந்த ஒரு டிக்னிட்டி அண்ட் த சொபிஸ்டிகேஷன் வித் விச் ஹி பிரிங்ஸ் இன் த கேரக்டர் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அ கேரக்டரே. தத்தேந்திர அபய தட்சிணைர் பகவதோ வைவஸ்வதா தாமனோஹோ திருப்தானாம் தகனாய தமனாய தீபித நிஜ க்ஷத்ர பிரதாபாக்னிபிஹி ஆதித்யைர் யதி விக்ரஹோ நிருபதிபிஹி தன்யம் மமை தத்ததோ தீப்த்ரா தீப்தாஸ்திர ஸ்புரதுக்ர தீதிதி ஷிகா நீராஜித ஜ்யம் தனுஹு.
இல்லை, அலங்காரம் பார்த்தோம்னா வெறும் ரூபகம் இல்லை, இந்த பிரதாபாக்னிங்கிற இடத்துல ஒரு ரூபகம், இங்கே தீதி திஷிகா நீராஜித கர்ச்சே அதுவும் ஒரு ரூபகம். அதெல்லாம் விட உற்சாகம்ங்கிற ஒரு பாவம் துவனி தெரியறது, அதுதான் நமக்கு முக்கியம் இங்கே. இது விகடம் பரிக்ராமதி, அவனை பார்த்த உடனே ராமன் வந்து சொல்லுவார் அப்படியே வீரோரச திமுத ஏதி தர்ப்பயேவ. நெக்ஸ்ட் கிளாஸ்